ட்ரஞ்சு வந்து ஜேசி பிளேட் எடுக்கணும். ஒரு ஏக்கர் எடுக்கிறது ஒரு 20 25 ஆ 18 அடி. அதில் வந்து எப்படின்னா ட்ரஞ்சு 2 அடி போயிடுச்சுன்னா பெட்டு வந்து 16 அடி இருக்கும். அந்த 16 அடியை நம்ம வந்து 3 பிரிச்சுக்கணும். ஒரு 4 அடி நம்ம விட்டுடணும். இந்தாண்ட ஒரு 4 அடி, அந்தாண்ட ஒரு 4 அடி விட்டுறோம். அப்போ 4.5 7 அடி போயிடுச்சுன்னா மீதி 9 அடி இருக்கும். அந்த 9 மூணாக பிரிச்சுக்கிறோம். 4.5 4.5. இந்த ஒரு இந்த வரிசை இது ஒரு லைனு 4 அடியில், அடுத்து இது 4.5 ஒரு லைனு, அடுத்த 4.5 ஒரு லைனு. இப்படி நம்ம 3 லைனாக பிரிச்சுக்கிறோம். இந்த 3 லைனில் முதல் லைனில் பார்த்தீங்கன்னா தென்னை பாக்கு பப்பாளி, தென்னை பாக்கு இப்படி போயிட்டே இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வாழைக்கிளறு செடி இப்படி போயிட்டே இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பாக்கு பப்பாளி இப்படி போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ நம்ம தென்னை மரம் வந்துட்டு இதில் 2 வகையான தென்னை மரம் பயன்படுத்திருக்கோம். ஒன்று நெட்டத்தன்னை மரம், ஒன்று கொட்டத்தன்னை மரம். இந்த நெட்டத்தன்னை மரம் எதுக்குன்னா அது முழுமையான சூரிய ஒளியில் தான் நல்லா வளரும். புரியுதுங்களா? அந்த அதாவது இது வந்துட்டு நம்ம 36 அடிக்கு ஒருக்க நம்ம தென்னை மரம் ஒன்றிருக்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு தென்னை மரம் ஒன்றிருக்கிறோம். இது நெட்டத்தன்னை மரம்னு வச்சுங்க. அடுத்து 36 அடியில் 3 பாக்குக்கும் இடையில, ஒரு பாக்குக்கும் இன்னொரு பாக்குக்கும் இடையில 9 அடி இருக்குங்க. அந்த 9 அடி தான் நம்ம 4 பிரிச்சுக்கிறோம், 4.5 பிரிச்சுக்கிறோம். அந்த இன் பிட்டியூன் கேப்பில் தான் நம்ம பப்பாளி ஒன்றிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இங்கு ஒவ்வொரு 4.5 அடிக்கும் ஒருக்க ஒரு தாவரம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ முதல்ல வந்து தென்னை, அடுத்த 4.5 அடியில் பப்பாளி, அடுத்த 4.5 அடியில் பாக்கு, அடுத்த 4.5 அடியில் பப்பாளி, அடுத்த 4.5 அடியில் பாக்கு. இப்படி 3 பாக்குக்கு அப்புறம் வந்து தென்னை 36 அடியில் வந்துடும். 24 36 3 பாக்கு, அடுத்தது தென்னை வந்துடும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் இதில் 2 பாக்கு வந்துடும். அடுத்தது வந்துட்டு ஒரு கொட்டத்தன்னை மரம் வந்துடும். புரியுதுங்களா? அதாவது 18 அடியில் சிக் சேக்கா முக்கோண வடிவத்தில் சென்டரில் அந்த தென்னை மரத்துக்கு இந்த தென்னை மரத்துக்கு இடையில 36 இடையில 18, அந்த 18 அடியினுடைய சென்டர் பகுதியில் வந்துட்டு தென்னை ஒன்றிருக்கிறோம். அது வந்து கொட்டத்தன்னை மரம் ஒன்றிருக்கிறோம். அதே லைனில் 36 அடியில் மஞ்சு கொட்டத்தன்னை மரம் ஒன்றிருக்கிறோம். அடுத்தது 36 கொட்டத்தன்னை மரம். இதில் வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லாக கொட்டத்தன்னை மரம் 36 அடிக்கு இருக்கு. இந்த தென்னைக்கு ஆமாம் 36 அடி. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சு வச்சிங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாக்கு வந்து 9 அடிக்கு இடையில நம்ம நட்டுருக்கோம். புரியுதுங்களா? பாக்கு அடுத்தது 2 பாக்குக்கும் சென்டரில் வந்துட்டு ஒரு பப்பாளி நட்டுருப்போம். அந்த பப்பாளையினுடைய வயசு வந்து 1.5 to 2 வருஷம் தான். இது ரெட் மேடி தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். பட் அது 1.5 to 2 வருஷத்துக்குள்ள அதை வந்துட்டு அதனுடைய வயசு முடிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல காஃபி அல்லது நம்ம ஏலக்காய் அந்த இடத்துல வச்சுக்கலாம். புரியுதுங்களா? பப்பாளி பப்பாளி இருக்கிற இடத்துல 2 வருஷம் வச்சு அதில் நிலம் தான் அது 20 இலை தாவரம். அந்த 20 இலை தாவரம்னா கிளறி செடியா. அந்த கிளறி செடியா தான் இங்க இருக்கிற இந்த 8 தாவரத்துக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க. புரியுதுங்களா சொல்றது? நீங்க என்ன பண்ணனாலும் சரி, இப்ப இந்த 8 தாவரத்துக்கும் 20 இலை தாவரத்துக்கும் மையத்துல ஒரு 20 இலை தாவரம் ஊனணும். அப்படி ஊனனா தான் நம்ம இங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. புரியுதுங்களா? உடக்கொண்டேன்னு எல்லாமே வந்தாச்சுங்களா? எனக்கு சொல்றதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா கடவுள் வந்து 262 வகைகள் போய் தாவரத்தை படைச்சிருந்த ஃபேமிலியை படைச்சிருந்தாலும் அதில் 20 இலை தாவரம் 2 மடங்காகவும் 1 இலை தாவரம் 1 மடங்காகவும் பிரித்து வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ எதுக்காக கடவுள் அப்படி கொடுத்துருன்னா 20 இலை தாவரத்தில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கு, 1 இலை தாவரத்தில் கார்பன் நிறையா இருக்கு. அப்போ பேரும் இந்த நீங்கள் ஐயா நிற்கிறாருல அப்படி கொஞ்சம் வண்டி விடுங்கம்மா. இப்போ அந்த தாவரத்தினுடைய வேர் இங்கே எல்லா வேர் குறிச்சி 1 இலை தாவரத்துல வேர் போட கனெக்ட் ஆகிருக்கும், எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் நம்ம 4.5 பூமியில் சொல்கிறோம்ல, அந்த 4.5 பகுதியில் தான் எல்லா தாவரத்தினுடைய ஃபீடிங் ரூட், உணவு எடுத்துக்கிற ரூட் எல்லாமே அங்கே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சி ஆமாங்க. நீங்க திரும்ப ஒரு தடவை சொல்ற முடியுங்க. அதாவது நீங்க வயசுன்ற எதை நிர்ணயம் பண்றீங்க? இப்ப வயசுன்றீங்க நம்ம இப்ப எத்தனை வருஷம் நீங்க வாழ்வீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு என்ன வயசுங்க? 48 இல்ல, ஏன் உங்க வயசு உங்க மேலே நம்பிக்கை இல்லைங்க? அப்படி கிளறி செடியா. இந்த இது என்ன மரம்னு தெரியுதுங்களா? இது சந்தன மரம். இது வந்து சந்தன மரம். இப்போ இந்த சந்தன மரம் வந்து டைகாட் பிளான்ட், 20 இலை தாவரம். இது வந்து என்னன்னா ஒரு சோம்பேறி தாவரம். அதாவது வந்துட்டு இதுல இது சந்தனன்ற வாசனை,
வாசனையான ஒரு தாவரம். இந்த வாசனையை தண்ணிட்டு இருக்கிற வாசனையை அடுத்த தாவரத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துக்காங்க. மரத்திலே வாசனை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற சத்து. அப்ப அதனால இது வளரணும். கொஞ்ச நேரம் இது வளரணும். இது கூட கோஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதாவது துணைப்பயிர்னு சொல்லுவாங்க. அந்த துணைப்பயிர் இருந்தால் தான் இது வளரும். முதல்ல வந்து ஆரம்பத்தில் பொன்னங்கனி கீரை வைக்கணும், அடுத்தது ஒரு அடியில் இது பிஜிஎன்பி துவர வைக்கணும், அடுத்தது இன்னும் ரெண்டு அடி தள்ளி நம்ம அகத்தி நட்டோம். புரியுதுங்களா? இப்படி இப்படி அதுக்கு அப்புறம்தான் அது முன்னாடி ராக்குட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சேவுன்னு சொல்லுவாங்க. இந்த சேவு அதுக்கப்புறம் தான் பாமாகும். அதுக்கப்புறம் பாமாவை கூட தான் நம்ம கொஞ்சம் திருடர்கள் இருந்து அந்த ஜாகிரதை பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதாவது வந்துட்டு இப்போ இதை கண்டு இப்போ இதை பாதுகாக்கிறதா நிறைய மெத்தட்லாம் வந்துச்சு நான் சொன்னேன். அதாவது இந்த மரம் வந்துட்டு 7 வருஷம் வரைக்கும் நல்லா உயரமாக வளர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உயரம் ஆகாது. நாம் கூட ஒரு 18 பெண்கள் 18 ஆண்கள் 21 இருக்கா. வர்றப்ப ஒரு 3 அடி வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 2 அடியை விட்டுட்டு 1 அடியை நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அப்படி கட் பண்ணிட்டா அந்த இடத்துல 3 சிம்பு வெடிக்கும். புரியுதுங்களா? 3 சிம்பு வெடிக்கும். அதாவது 1 இருந்த நான் இப்படி 3 ஆகிட்டேன். 1 இருந்து 3 ஆகிடுச்சு. இந்த 3 வந்து மறுபடியும் அதில் நம்ம 2 அடி வளர்த்து 1 அடி கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, 3 வந்து 9 ஆகிடும். அப்போ பிராஞ்சி இப்படி போயிடும். அந்த 9 மறுபடியும் 2 அடி வளர்த்து இன்னைக்கு 3 அடி வளர்த்து 2 அடி விட்டுட்டு 1 அடி கட் 1 அடி விட்டுட்டு 2 அடி கட் பண்ணிட்டுனா அது திரும்ப வந்துட்டு 27 ஆகிடும். அதாவது வந்துட்டு சிங்கிள் 3 9 அப்புறம் 27 இப்படி விரிஞ்சிக்கும். இப்படி விரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மிளகு ஒரு செடியிலேருந்து ஒரு 5 கிலோ கிடச்சதுனா போதும். 250 செடி வாங்கி ஒரு ஏக்கரை வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இப்போ 250 இந்த 5 வடங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு 2.5 லட்சம் ரொம்ப வருமானம் தெரியுது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கராவில் நீங்கள் சர்வசாதாரணம் ஒரு 7-8 லட்சம் எடுங்க. நான் அவ்வளோ வேண்டாம் எட்டு அடி நம்ம வந்துட்டு 3 மூணு 6 போனிச்சு 4 நாளா பேசிக்கிட்டோம். அங்கே நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு செடி இருக்கும் பாருங்க, ஆரஞ்சு செடி ஆரஞ்சு இருக்குங்களா? அதுக்கடுத்து 4வது அடியில் வாழை, அதுக்கடுத்து 4வது அடியில் ஒரு ஆரஞ்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அது வந்துட்டு ஏற்கனவே அதில் வந்து நம்ம பப்பாளி வச்சுருந்தோம். இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக பப்பாளி இருந்துச்சு. பப்பாளின்னா சரியான பப்பாளி 40-45 டன் வந்தது. அவ்வளோ பப்பாளி வந்து எங்கே சார் ஏற்றிருவீங்க? இங்கே நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்துட்டு புரோக்கருக்கு தான் கொடுத்தோம். காஃபி இது எல்லாமே காஃபி செடிங்க. புரியுதுங்களா? திரும்ப கருவேப்பிலை வச்சிருக்கீங்க. அந்த இன் பிட்வீன் கேப்பில் எல்லாமே கருவேப்பிலை வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறோம், நம்ம நாட்டில் 192 நாடுகள் இருந்தாலும் நல்லா பாருங்கள், நம்ம தென் இந்தியா இவங்க மட்டும்தான் இந்த வாசனை பயிர்கள் இருக்குது இல்லைங்களா? வாசனை திரவியம் வாசனை பயிர்கள் இருக்குது இல்லைங்களா? அதாவது ரெண்டாவது நாள் 3 பொருள் எடுத்துக்கணும். முதல் நாள் வந்துட்டு இது 3 எடுத்து இது 5-6 பொருள் எடுத்துக்கணும். ரெண்டாவது நாள் வந்து இந்த 3 பொருள் எடுத்துக்கணும். அடுத்தது 3வது நாள் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம். ஏதாவது மிஷினில் கத்தியில் ஏதாவது நறுக்கிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது
வந்துட்டு இது பப்பாளி இலையை பயன்படுத்திக்கலாம், பில்வை இலையை பயன்படுத்திக்கலாம், வந்துட்டு உண்ணி இலையை பயன்படுத்திக்கலாம், படத்தோட இலை பயன்படுத்திக்கலாம், எது கிடைக்குதோ அதை நம்ம ஒரு கோமியத்தை கலந்துங்க, ரெண்டு கிலோ சாணம் கலந்துங்க, மற்ற அந்த மூணு பொருள் கலந்துங்க. அடுத்தது ரெண்டாவது நாள் இந்த மூணு பொருள் கலந்துங்க, கலந்து அப்படி கலக்கிக்கிங்க. அடுத்த மூணாவது நேரத்தை இந்த அஞ்சு இலை ரொம்ப முக்கியமானது, மீதி இருக்கிற அஞ்சு இலை எதை வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரைக்கும், ஏழு எட்டு ஒம்பது பத்து, அப்போ பத்து வகையான இலை எடுத்துக்கலாம். இந்த அஞ்சு முக்கியம், மீதி அஞ்சு நம்ம எது செலக்டடாக இருக்குதோ நம்ம தோட்டத்தில் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது எதை வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பத்து இலையை எடுத்தாச்சு, டெய்லி நம்ம கணக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ, புரியுதுங்களா? அப்போ இது சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நம்ம உள்ளார போட்டு கிளாக் வயசில் கலக்கி ஒரு கோணி பை போட்டு மூடி நிழலில் மழை தண்ணியை சூடி ஓடியும் படாமல் நிழல் வச்சுக்கணும். முப்பது நாள் கலக்கிக்கிட்டு இருக்கலாம், காலையில் சாயங்காலம், காலையில் சாயங்காலம் இப்படி முப்பது நாள் கலக்கிட்டால் முப்பது நேரத்துக்கு கரைசி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஆறு மாதம் அதுக்கு எக்ஸ்பிரி இருக்குது. இது எல்லா வகையான பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நூறு கிராம் கொண்ட கடலை, நூறு கிராம் பச்சை பயிறு, நூறு கிராம் தட்டை பயிறு, இது வந்து முதல் நாளே நாம் வந்துட்டு தானியத்தையும் எடுத்து நாம் என்ன பண்ணோம்னா ஆறு வகையான தானியத்தை எடுத்து நாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி அப்படி ஊற வச்சிடணும். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது நாள், அடுத்த நாள் அந்த தண்ணியை வடி வச்சுக்க, அந்த தண்ணி பத்திரமா வச்சுக்கணும். ஒரு வெள்ளை காட்டன் துணி ஏழையுமே, இது தனியாக இது ஒரு நாள் முன்னாடியே வச்சுனா தான் மழை வரும். ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு இன்ச்சு மழை வந்தது பின்னாடி, ஒரு இன்ச்சு மழை வந்ததுக்கு பின்னாடி மாணி கடிச்சுன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். புரியுதுங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு டானிக். ஐயா என்கிட்ட நான் நிறைய விஷயம் இருக்குது, என்னால் இப்போ நான் பேசணும்னா இன்னொருத்தர் சத்தம் போடுவேன், பட் அப்போலாம் எனக்கு இந்த மாதிரி எண்ணமே வரல. பதினெட்டு இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷமாக தான், ஆனால் எல்லாத்து மேலே நாட்டறது உயிரினத்தை மேலே எதையாவது ஒன்று செய்யணும், உலகத்துக்கு ஏதாவது பிறந்துட்டால் சாகத்தான் போகிறான். எல்லாமே சாகர வரிசையில் தான் நின்றுட்டுருக்கிறான், எல்லாருமே சாகர வரிசையில் தான் நின்றுட்டுருக்கிறான், கியூட் தான் நின்றுட்டுருக்கிறான். இல்லை யாராவது இல்லை அப்படின்னு பிறந்து நாலு மாதம் நாலு வருஷம் ஆனாவே நம்ம ஆயுசில் நாலு வருஷம் குறைஞ்சி போயிடுச்சு. தெரியுங்களா? நம்ம எல்லாமே சாவரைக்கு வயசு கீவில் தானே, எத்தனாவது இடத்துல தான் தெரியல நம்ம எத்தனாவது இடத்து. ஆனால் ஒன்று நல்லா பாருங்கள், பிறக்குக்குள்ளே யாராச்சும் ஒன்றாவே பிறந்தோமா, போகக்குள்ளேயே ஒன்றாவே யாரும் சாவ போகிறதில்லை, இருக்கிறப்ப ஒன்றா வாழலாம் தானே, ஆனந்தமாக வாழலாம் தானே, ஆரோக்கியம் வாழலாம் தானே. ஸோ அந்த வரிசையில் நான் இந்த தண்ணியை உருவாக்குறதுக்கு எனக்கு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், என் கிளாஸுக்கு ரெண்டே நாள் தான் வந்தேன், ரெண்டே நாள் தான் வந்தார். இந்தமாரி உங்கள் நாட்டில் உட்காந்து பார்த்தார், ஒரு அற்புதமான மனிதன். அவர் எனக்கு நிறைய தட்டை ஃபோன் பண்ணார், நிறைய தட்டை ஃபோன் பண்ணார், என்ன ரொம்ப உயர்ந்த வயந்து பேசினார். எனக்கு உயர்வாக பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அந்த உயர்வு தாழ்வுலாம் என்னை அப்பயே கடந்தவன், எப்பயே கடந்து போனவன். புரியுதுங்களா? நீங்கள் இத்தனை பேர் என்னை வாழ்த்து பேசினா கூட இது எல்லாமே எனக்கு கடந்த நிலைக்கு போனவன். புரியுதுங்களா? ஏன்னா அந்த வாழ்த்துறது கீழே பழமுத்தி படுறது இது எல்லாமே எனக்கு எப்பயுமே பிடிக்காத ஒரு விஷயம், எனதெல்லாம் கடந்து வந்துட்டேன். ஸோ அந்த நிலையில் அவர் ஒரு 35 to 55 ஒரு 50 பேர்த்துக்கு காலை உணவு கொடுத்து ஒரு பஸ் பிடிச்சி, அதுவும் இல்லாத ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ஃபோட்டோ போட்டு இயற்கை விவசாயத்தை அந்த பெரம்பலூர் மாவட்டத்தை முழுக்க உருவாக்கணும். இது ஐயா தான் சிறப்பான ஒரு ஒரு வழிகாட்டி, ஒரு முன்னாடி. பட் ஐயா கிளாஸுக்கு எப்படியாவது நம்ம ஒரு மாதம் மாதம் ஒரு 50 பேர்த்த அனுப்பி வைக்கணும், யாருக்காச்சும் அந்த மாதிரி என்ன வருங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. எனக்கே எனக்கு 18 வருஷம் ஆச்சுங்க, ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தாங்க கிளாஸுக்கு வந்தார். அவருக்குள்ள இந்த இறைத்தன்மை அதான் நான் ரொம்ப மிரண்டு போயிருது. அதெல்லாம் இந்த சென்னையில் ஒருத்தர் அந்த இது வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன், ஒரு பையன்
வந்தான். அந்த அந்த இப்போ நான் இப்போ ஒரு ப ஒரு 20 நாள் உடைய கடுமையான மழை இல்லை, ஒரு 2-3 நாள் எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணியெலாம் வெடியாது, ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். அந்த சமயத்தில் ஒரு பையன் சும்மா ஒரு அவனுக்கு வயசு என்னன்றதுன்னா ஒரு 25 to 25 வயசு தான் இருக்குங்க. அந்த பையன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தான், தம்பி கூட அனுப்பிவிட்டுருந்தேன். பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட 2.5 லட்சம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், 2,20,000 சம்பாதிச்சு வச்சிருந்துருக்கான், சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு வச்சிருந்துருக்கான். பட் அவன் என்ன சொல்கிறான், ஐயா நான் நீ வெளியில் போயிட்டு எனக்கு தண்ணி விடல என் இடத்துக்கு வர்றதுக்கு, நான் இப்போ தான் வந்தேன், என்னுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தா 2,20,000 இருந்தது, 20,000 என்னுடைய செலவுக்காக மட்டும் வச்சுட்டு இந்த வாடகை அதுக்கு எனக்கு கொடுக்கணும் அதுக்காக வச்சுட்டு அந்த 2,00,000 எடுத்தேன். ஒரு மக்களை ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1,000 இப்படி 200 குடும்பத்துக்கு நான் கொடுத்தேன், என்னால் இதுதான் செய்ய முடிஞ்சுது, இது என்னோட இப்போனால கிடைச்ச பணம் இந்த அந்த. ஏன்னா என் இந்த பூமி தான் என்னை வாழ வச்சு, இந்த சென்னை தான் சென்னப்பட்டனம் தான் என்னை வாழ வச்சுருந்தேன், இங்கே தான் வந்தேன், இங்கே தான் நான் வளர்ந்தேன், இங்கே தான் நான் சம்பாதிச்சேன். பாருங்க, அவன் நினச்சிருந்தேன், நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இந்த விஷயத்தை, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அப்படி தண்ணீர் கட்டக்கட்டும் தண்ணி கண்ணீர் தான் இருந்தது. இப்படி அப்படி மனிதர்கள் அந்த பூமியில் இருக்கிறாங்களா, நல்லா சரி, யாருக்கு அந்த எண்ணம் வருன்றான். அதாவது கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அரசியல் வரீங்க, கோடி கோடி எத்தனை கோடி, அவனுங்களும் அந்த மனசு வந்ததேன், 1 மாதம் சம்பளம் விட்டு கொடுக்குறாராம், அவர் சொல்லிவிட்டு உங்கள் பணத்தை விட்டு கொடுங்க.